பரகை கண்ணனின் லீலை மயக்காது போகும். சைராம், தீபாவளி வருது. தீபாவளிக்கு சாயப்பாவுக்கு என்னெல்லாம் செய்கிறதா உத்தேசம், என்ன ஐடியா பண்ணி வச்சுருக்கீங்க, அப்படியே ஒரு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு ஆடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். எல்லா சைராம்ஸ்க்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், எந்த ஒரு இடத்துல நான் கமெண்ட்ஸ் போட சொல்லணும் அந்த இடத்துல கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஆடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணாதான் உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, நம்ம உன்னோட மைண்டு எந்த அளவுக்கு திங்க் பண்ணுது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். அந்த நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் ஆடியோஸ் வந்து கொடுக்குறேன். அதனால் எனக்கு உதவியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த கமெண்ட்ஸ் வந்து பண்ண சொல்கிறேன், மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை. சாயப்பாவான காலத்தில் அவர் என்ன பண்ணுவாராம், ஒவ்வொரு வீட்டுக்கு போயிட்டு பிக்ஷை எடுப்பார். மொத்தம் 3 தடவை கேட்பாராம். அந்த 3 தடவைக்குள்ளே அந்த வீட்டில் இருக்கிறவங்க சாப்பாடு கொடுக்கலன்னா அடுத்த வீட்டுக்கு போயிடுவாராம். இப்படி ஒரு பர்டிகுலராக ஒரு வீட்டில் எல்லாத்தையும் பிக்ஷை எடுத்து அவருடைய இடத்துக்கு வந்து அந்த சாப்பாடை ஒன்றா ஒரு பவுலில் போட்டு அதை எல்லாத்தையும் பிசைஞ்சு இருக்கிற நாய் பூனை எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு மீதி இருக்கிற 1 வாயோ 2 வாயோ 3 வாயோ அதை அவர் சாப்பிட்டுட்டு அவருடைய வாழ்க்கையை நடத்திட்டு போகிறோம். இதுதான் அப்பாவுடைய சாப்பாடு. சாப்பாடை வந்து உழைச்சி சாப்பிட்றது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவர் நினச்சிருந்தா மாந்திரிகம் அதை இது பண்ணி அவரால் கொண்டு வந்திருக்க முடியும். ஒரு இயல்பாக ஒரு மனுஷனாக இருந்து என்ன செய்ய முடியுமோ அதுதான் நம்ம சாயப்பா வந்து செஞ்சார் அவருடைய வாழ்ந்த காலத்தில். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் அவருக்காக மட்டும் எடுத்துக்கல, கூட இருக்கிறவங்களும் எந்த ஒரு அனிமல்ஸை கூட ஒரு ஒரு தலை சிறந்த ஆத்மாவாக தான் பார்த்துருக்காரு. ஒரு நாயோ பேயோ விரட்டி விடல, எல்லாத்தையும் அவர் அரவணைச்சு பசியாக இருக்கிற எந்த ஒரு ஜீவனையும் அவர் வந்து உதாசனப்படுத்தலை, கல் எடுத்து அடிக்கலை, அதை வந்து ஒதுக்கலை. பட் என்ன செஞ்சார் அப்படின்னா, எல்லா உயிரினங்களுக்கும் சாப்பாடு மன நிறைவாக போட்டு மீதி இருக்கிறத மட்டும்தான் நம்ம அப்பா வந்து சாப்பிட்டாங்க. பட் அவருடைய குழந்தையாக இருக்கிற நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு தீபாவளிக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம ட்ரெஸ் எடுத்து ஸ்வீட் சாப்பிட்டு பட்டாசு வெடித்து செலிப்ரேட் பண்ணுறோம். தீபாவளி அன்னைக்கு எத்தனையோ குழந்தைங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் பிக்ஷை எடுப்பாங்க. ஏதாவது இருந்தால் கொடுங்க, ஸ்வீட் இருந்தால் கொடுங்க, இட்லி இருந்தால் கொடுங்க, ஏதாவது டிஃபன் இருந்தால் கொடுங்க அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஏதோ 1-2 பேருக்கு நம்ம கொடுத்துருவோம், மீதி இருக்கிறவங்களுக்கு இல்லை அப்படி சொல்லி கையை விரிச்சிடுவோம். உங்களை நம்பி ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் நீங்கள் அனுப்புனீங்கன்னா அது வந்து சாயப்பாட குழந்தையாக நம்ம இருக்கிறதுக்கு உண்டான தகுதியே இல்லை அப்படின்றத மட்டும் நீங்கள் மைண்டில் பதிய வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும் தன்னுடைய வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தீபாவளி அன்னைக்கும் எத்தனை சின்ன சின்ன குழந்தைங்க சாப்பாட்டுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ அதை மைண்டில் பதிய வச்சுக்கிட்டு அவங்களுக்குன்னு தகுந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ரெடி பண்ணுங்கள். அவங்களுக்குன்னு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் இட்லியோ சப்பாத்தியோ பொங்கலோ ரெடி பண்ணுங்கள். ஒரு சின்ன ஒரு பேக், ஒரு சின்ன கப்பு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கப்பில் வச்சு அவங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணுங்கள். உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி இஷ்யூ பண்ணுங்கள். வரவங்களுக்கு எல்லோரும் இஷ்யூ பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பொட்டலம் 12 பொட்டலம் இது மாதிரி நம்ம வீட்டில் ஒரு இட்லி வந்து ஒரு 20 இட்லி ஊற்றுறீங்கன்னா இன்னும் ஒரு 20 இட்லி ஊற்றுறது ஒன்றும் தப்பே கிடையாது இல்லையா. இது எல்லாத்தையும் நம்ம வந்து வரவங்களை இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் நம்ம பண்ண சொல்கிறோம். இதெல்லாம் பண்ணால் என்ன அப்படின்னா, நம்ம அப்பா வந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம அப்பாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்குது. ஆனால் அது எப்படி சந்தோஷப்படுத்துறது அப்படின்னு தெரியாமல் நம்ம சின்ன குழந்தைங்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இது மாதிரியான விஷயங்களை நம்ம செய்ய சொல்கிறோம்.
அப்போ வந்து பாருங்கள், அப்பா வாழ்ந்த காலத்தில் அவர் இருக்கிற சாப்பாடை எல்லா ஜீவன்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சாப்பிட்டார். அப்போது நம்ம செய்கிறது சரியானதாக தான் இருக்கும் இல்லையா? சரியானதாக இருக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைங்க, அது எதுக்குங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் என்ன செய்கிறாரோ அதை நம்ம செய்யணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு வாழ்க்கையோட குறிக்கோளாக நம்ம இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது அவர் அளவு கடந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நம்ம சாயப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்ம குழந்தைங்களை அவன் எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே அவருடைய குழந்தைங்க தான். யாருமே வந்து இல்லாதவங்க அப்படின்றது இல்லை, இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் முறையே. அதனால் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் கூட எடுத்து வச்சுருங்க. உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ட்ரெஸ் வந்து புது ட்ரெஸ் வச்சுக்கோங்க. இன்னும் சில ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அழகாக உங்கள் கையாலேயே தச்சு நல்லா அயன் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரோட்டில் எந்தெந்த குழந்தைங்க வராங்களோ எல்லாத்துக்கும் கொடுங்க. ஒரு மூணு குழந்தைங்க வந்தாங்கன்னா அந்த மூணு குழந்தைங்களுக்கு பாகுபாடு இல்லாமல் கொடுங்க, இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 10 குழந்தைங்க வருவாங்களா இல்லை ஒரு 15 குழந்தைங்க வருவாங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் சொல்கிறேன், நான் என்னோடய அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன். அப்போ வந்து சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டு நல்லா இது பண்ணி உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான கிளாத்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நல்லா ஸ்டிச் பண்ணி நல்லா வீட்டில் அயன் பாக்ஸ் இருந்தால் அயன் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக ரெடியாக வச்சுருங்க. வந்த உடனே டக்கு 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 டக்குன்னு இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சுருங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் சொல்லுவாங்க, பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுக்கணும் அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய சந்தோஷம் ஒருத்தவங்க வாழ்த்தணுன்றது அவசியம் கிடையாது. ஒருத்தவங்களுடைய மனசை இல்லாதவங்க இருக்கிறவங்க கிட்டேருந்து வாங்கும்போது அந்த இல்லாதவங்க நினைக்கக்கூடிய ஒரு அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எங்கே போகுதுன்னா, அப்பாவுடைய அப்பா நம்ம மேலே இருக்கிற அன்பு இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வழி. நான் வந்து திரும்பவும் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பம் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும், கடன்கள் தீரும், அது தீரும் இது தீரும்னு நான் சொல்லவே இல்லை. எந்த அளவுக்கு நீங்கள் தானத்தில் முதல்ல இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அப்பா உங்கள் மேலே அன்பை அதிகமாக காட்டுவார். இந்த அன்பு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த விஷயங்களை மனப்பூர்வமாக நம்ம செய்யணும். அப்பா சொல்லியிருக்காரு, ஒரு உண்மையான அன்போடு என்கிட்ட 1 ரூபா நீ தானம் பண்ணேன்னா, காணிக்கை கொடுத்தேன்னா அதை நான் 100 மடங்காக திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு. நம்ம சாயராம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கணக்கோட 1 ரூபா கொடுத்தா 100 ரூபா, 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபா, அந்த ரேஞ்சில் வந்து சில பேர் பண்ணுறாங்க. பட் அது வந்து உண்மையான காணிக்கை இல்லை. நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதாவது ஒரு கணக்குன்னு ஒன்று இருக்குது, அந்த கணக்கோடு போயிடும். இப்போ எப்படி வீட்டில் வந்து பெரியவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம சாப்பாடு வைக்கிறோமோ, ஸோ நீங்கள் சாப்பாடு 3 வேளையும் கரெக்டான நேரத்தில் சாப்பாடு வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு வயிறு தான் நிறையமே தவிர மனசு நிறையாது. அதே வந்து வயசான பெரியவங்களுக்கு அன்பாக அரவணைப்பாக அக்கறையாக நீங்கள் சாப்பாடு அவங்க சாப்பிட்ற வரைக்கும் அவங்க கூட இருந்து அனுசரணையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வயிறும் நிறையும் அவங்க மனசும் நிறையும். அதே மாதிரி தான் நம்ம சாயப்பாவுக்கு, சாயப்பாவுடைய மனசு நிறையணும்னா ஏழைங்களுக்கு தானமாக நீங்கள் நிறைய கொடுங்க. எந்த பிரதிபலனும் பார்க்காதீங்க. சாயப்பா கிட்ட வந்து ஒரே வார்த்தை சொல்லுங்கள், சாயப்பா யாரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அவங்கள நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம கொடுக்கணும் சாயப்பா, அதுக்குண்டானதை நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க அவர்கிட்ட. இது மாதிரி கேட்குறதுல தான் அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார், ரொம்ப ஆச்சரியமாகவும் பார்ப்பார். நம்ம குழந்தை இந்த கலியுகத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருக்குதுன்னு சொல்லி உங்களை மெச்சிப்பார். உங்களை நல்லா மெச்சிக்கிட்டாருன்னா அதுக்கு மேலே அவங்களோட வாழ்க்கையுடைய திருப்பு முனை வந்து எப்படி தெரியுமா இருக்கும், சந்தோஷம் வெற்றி நிம்மதியை தவிர வேறு எதுவும் இருக்காது. அதையும் தாண்டி வந்துச்சுன்னா துக்கமோ சோகமோ வந்துச்சுன்னா அதை பெருசாக உங்களை வந்து பாடுபடுத்தாது. அதனால் இது மாதிரியான விஷயங்களை கவனத்தோடு செய்யுங்க. இல்லாதவங்க வரவங்களுக்கு இல்லை அப்படின்றத மட்டும் தயவு செய்து சொல்லிடாதீங்க. எல்லாரும் நம்மளுடைய குழந்தைங்க. சாயப்பா எந்த ரூபத்தில் வேணாலும் வருவார், ஒரு வயசான ரூபத்துலேயும் வருவார், ஒரு நாயாகவும் வருவார். ஏன்னா சச்சரித்திர சொல்லியிருக்குது, ஒரு பெண்மணி வந்து சாயப்பா கூப்பிடுவாங்களாம், பாபா என்னோடய வீட்டுக்கு வா அப்படின்னு. அதுக்கு வந்து இவர் வந்து
சரி நான் வரேன், நான் நாளைக்கு வரேன், நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஒருத்தர் வந்து உறுதியாக நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்குது, அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்வீட்லாம் பண்ணி வச்சுருக்குது. பண்ணி வச்ச உடனே திடீர்னு ஒரு நாய் வந்திருக்குது. அந்த நாய் வந்து ஆசாசியாக வந்த உடனே அந்த நாயை என்ன பண்ணியிருக்குது, ஏதோ ஸ்வீட் எடுத்துருக்கும் போல இருக்கு அந்த நாய். அது எடுத்த உடனே இமீடியட்டாக ஒரு கட்டையால் வந்து அடிச்சிருக்குது. அடித்த உடனே லைட்டாக அந்த நாய்க்கு வந்து அடிபட்டுருக்குது, லைட்டாக சின்னதாக ஒரு காயம் வந்திருக்கும் போல். உடனே வந்து என்ன என்ன சாய்பாபா வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அவர் இருக்க இடத்துக்கு போயிட்டு உடனே அவர் சாய்பா சொல்கிறாரோ, நீங்கள் செஞ்ச ஸ்வீட் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. அப்போ தான் அந்த அம்மாப்பாவுக்கு தான் வாயில் வந்து லைட்டாக அடிபட்ட மாதிரி சாயப்பாவுக்கு இருந்திருக்கு. அப்போ தான் சொன்னாரா, அப்போ தான் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருக்குதா, ஓகே நம்ம வந்தது நாய் இல்லை, சாயப்பா தான் வந்திருக்காரு, அந்த உருவத்தில் வந்திருக்காருன்னு. ஸோ எச்சரிக்கையாக இருங்க, அப்பா எப்போ வேணாலும் கதவை தட்டுவார், எப்போ வேணாலும் வருவார், விழிப்புணர்வோடு இருங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருங்க, ஏன்னா அப்பாவோட பேரில் சொல்லி இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்கள் ஏடாகுலமாக நடக்குது. ஸோ அதனால் விழிப்புணர்வு ரொம்ப அவசியம். அதே மாதிரி அப்பாவோட வருகை நம்ம வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக இருக்குன்றதையும் நான் உறுதிப்படுத்துகிறேன். அதனால் இல்லாத யாராவது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு கேட்டதை கேட்குறத முன்னாடி நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. அவங்கள சந்தோஷப்படுத்துறது நம்மளுடைய வேலையாக இருந்துச்சுன்னா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது மாதிரி தீபாவளி பட்டாசாக இருந்தாலும் சரி, துணியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு மகத்தான ஒரு சந்தோஷத்தை உங்களால் இதை மீறி ஒரு சந்தோஷத்தை அப்பாவுக்கு கொடுக்க முடியாதுன்றதையும் நான் சொல்கிறேன். அப்பாவோட கோயிலுக்கு அந்த அன்னைக்கு போங்க, அப்பாவை சந்தோஷமாக பாருங்கள். அப்பாவுக்கு கோயிலில் வந்து ஏதாவது வந்து தேவைகள் இருக்குதான்னு கேளுங்க. உங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி கோயிலில் சில விஷயங்கள் செய்யுங்க. ஏன்னா அப்பாவுடைய வீடு நம்ம சொந்தமாக நம்மளுடைய தாத்தாவோட வீட்டுக்கோ இல்லை வந்து வயசானவங்க வீட்டுக்கோ போகும்போது அவங்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சுட்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சு ஏதாவது கோயில் ஏதாவது வேணும் அப்படின்னா அவங்களுக்கு கேளுங்க, பொருள் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு. ஸோ வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் நம்ம சாயப்பா. நம்மளுடைய வீட்டையும் சரி, கோயிலில் அப்பாவுடைய வீட்டையும் சரி, நல்ல பத்திரமாக சேஃபாக என்ன தேவைகள் இருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சு அதன்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ இதுவரைக்கும் எத்தனையோ தீபாவளி நம்ம செலிப்ரேட் பண்ணியிருப்போம், இந்த தீபாவளியை அப்பாவோட தீபாவளியாக நம்ம வந்து மாற்றணும். ஒரு ஒரு நிமிஷமும் அப்பாவை நினச்சி நினச்சி நினச்சிக்கிட்டே இருங்க. நீங்கள் நினைக்க நினைக்க அவர் என்ன செய்யணுன்றதை உங்கள் மனசில் சொல்லுவார். நான் நிறையா சாய்ராம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவு பண்ணி தான் நம்ம கேட்குறோம். நான் அடிக்கடி ஒரு ஆடியோவில் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், சாயின் குரலில் அதிகாரத்தோடு நம்ம கேட்குறோம் சாயப்பா கிட்டே. ஸோ அதிகாரம் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு கேளுங்க. ஸோ இப்போ தீபாவளிக்கு நிறைய ஏழைகளுக்கு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன செய்கிறதுன்னு கேளுங்கள். உங்களுக்கு சீக்கிரமாக அதுக்கு உண்டான ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி நிறைய முதியோர்கள் இல்லாமலாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதாவது கடன் வாங்கி எதையும் செய்யக்கூடாதுன்றது அப்பாவுடைய கொள்கை. ஸோ அதனால் கடன் வாங்கி செய்ய வேண்டாம். ஒரு 100 ரூபா இருந்தாலும் அதை நீங்கள் மனப்பூர்வமாக செய்யுங்க. ஒரு 200 ரூபா இருந்தாலும் அதை நீங்கள் மனப்பூர்வமாக செய்யுங்க. ஒரு 500 ரூபா இருந்தாலும் செய்யுங்க. எவ்வளோ செஞ்சாலும் சரி, திருப்பி உங்களுக்கு அடுத்த வருஷம் தீபாவளிக்குள்ளே இன்னும் சாய்ப்பா வந்து இன்னும் செய்கிறதுக்கு உண்டான வழிகளை உங்களுக்கு கொடுப்பாரு. சாய்ப்பா வந்து சாதாரண மனுஷன் கிடையாது. அவர் நினச்சாருன்னா வந்து அடுத்த நிமிஷமே உங்கள் நல்ல மனசோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதுக்கு பல மடங்கு உங்களை வந்து உயர்த்துவார். இதுக்கு நானே ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இருக்கின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். அதனால் இந்த வருஷம் தீபாவளியை அப்பாவோடய தீபாவளியாக நம்ம கொண்டாடலாம், வாழ்க்கையில் நிறைய சாதிக்கலாம். அப்பாவோடய குழந்தையாக இருந்து சாதிக்கலைன்னா தான் ஆச்சரியமே தவிர சாதிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸின்றதை சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். விஷ் ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி. எல்லோரும் நல்லபடியாக பட்டாசு வெடிக்கணும். இன்னும் நம்ம நிறைய ஆடியோஸ் கொடுப்போம். சீக்கிரமாக ஒரு லைவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஜெய் சாய்ராம். Om Sai Ram.